வெல்கம் பேக் டு கண்ணாமுச்சிரேரே. நாம் இப்போ போக போகிற இடம் விருகம் பக்கத்தில் இருக்கிற டிமார்ட் தான். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. குவாலிட்டி எல்லாம் வேறு லெவல். இந்த டைம் தீபாவளி ஆஃபர்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு தான் வெளில வருவீங்க. ஃபேமிலியாக போய் ஷாப் பண்ணுறதுக்கு தகுந்த இடம் இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ நல்லா ஷாப் பண்ணிட்டு வாங்க. விருகம் பக்கத்தில் டிமார்ட் எங்கே இருக்குன்னு ரொம்ப யோசிக்காதீங்க. ஐநெக்ஸ் தியேட்டர் இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது. என்ட்ரி ஆனதுமே டிமார்ட் தான். அங்கே வீடியோ நாட் அலவுடுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதையும் மீறி நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கோம். பிகாஸ் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6-piece கண்டெய்னர், வெறும் 79 rupees தாங்க. குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து பார்க்க போகிறது 109. இந்த குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் ஏதாவது ஒரு பொருள் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு குவாலிட்டி இருந்தது. நம்ம பார்க்க போகிறது ஹாட் பாக்ஸ். இது எல்லாமே ஒன்றும் ஒரு ஒரு வெரைட்டியில் இருந்தது. இப்படியெல்லாம் ஹாட் பாக்ஸ் இருக்கான்னு இங்கே போய் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இது வந்து பெரிசு, இது வந்து கொஞ்சம் சின்னது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளேட் வித் சர்விங் பவுல். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இருக்குது, செராமிக் இருக்குது, பீங்கா இருக்குது. ஸோ எல்லாமே வந்து காம்போ ஆஃபர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு பாட்டில் வாஷ் பண்ணுற மாதிரி ஒன்று பார்த்தேன், அது வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, 79 rupees போட்டிருந்தது. அப்புறம் இது ஒரு கண்டெய்னர், இது 39 rupees. இதுவும் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்தது. இது வந்து ஒரு 5-piece கண்டெய்னர், ரேட் வந்து 119 தான். ஸோ 5 piece இருக்கும், பெருசுலேருந்து சின்னது வர. இது வந்து 2-piece கண்டெய்னர், 39 rupees. இது ஆல்ரெடி பார்த்த மாதிரியே தான் இருக்குது, ஆனால் இது வந்து வேறு ஒரு பாக்ஸ் வந்து பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுவுமே 109 தான் போட்டிருந்தாங்க. இது வந்து சிங்கிள் பீஸ், இது வந்து 22 அந்த மாதிரி தான் இருந்தது ரேஞ்சில். ஸோ இங்கே எல்லாமே வந்து குவாலிட்டி தாங்க முக்கியம், குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த குவாலிட்டியில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்குறாங்க, அதை தான் நம்ம பார்க்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7-piece கண்டெய்னர், பெருசுலேருந்து சின்னது வர. இதுவுமே அதே மாதிரி 5-piece செட்டு தான். ஸோ ரேட்டு தான் முக்கியம், 119 அந்த ரேஞ்சில் தான் எல்லாமே இருந்தது. ஸோ நம்ம ரொம்ப பெருசெலாம் பார்க்க வேண்டாம். 5-piece செட்டெல்லாம் வந்து 119 தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் அது நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லணும். நம்ம மாடுலர் கிச்சன் அந்த மாதிரிலாம் இருந்தால் இது ரொம்ப தேவைப்படும். சால்ட்டு, பெப்பரு, பிக்கிள்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-piece கண்டெய்னர் தான். இதுவுமே ஏர்டைட் கண்டெய்னர். ஸோ 99 rupees தான் இதோட ரேஞ்சே. ஸோ வேணும்னா வாங்கிக்கலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருந்தது. ஏர்டைட் கண்டெய்னர், எது வேணால் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3-piece கண்டெய்னர், இதுக்குள்ள ஸ்பூன் எல்லாமே இருந்தது. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 139. ஸோ 3-piece இருந்தது, கொஞ்சம் பெரிய டப்பா மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் வாட்டர் கேன்லாம் பார்த்திங்கன்னா 19 rupees தான் ஸ்டார்டிங்கே. குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஒரு பாட்டிலும் ஒரு ஒரு வெரைட்டியில் இருந்தது. 19 rupees தான் எல்லாமே, குவாலிட்டி சூப்பராக இருந்ததுங்க. அதுதான் நான் திருப்பி நான் சொல்லுவேன், ஒரு ஒரு வாட்டர் கேன் ஒரு ஒரு டைப்பில் இருந்தது. ஸோ எந்த பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். இது மட்டும் 39 இருந்ததுன்னு நினைக்கிறேன், இந்த வாட்டர் கேன் மட்டும். அதுக்கப்புறம் இது வந்து 99 rupees தான். இந்த டைல்ஸில் வந்து ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஸோ ஆணி அதெல்லாம் நம்ம அடிக்க தேவையில்லை, புது வீட்டுக்கு ஏதாவது போனோம் அப்படின்னா. ஸோ டைரெக்டாக நம்ம டைல்ஸில் வந்து ஒட்டிக்கலாம், 99 rupees. சோப்பு டப்பாலாம் வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது, 15 rupees. குவாலிட்டி வேறு லெவலில் இருந்தது தான் சொல்லணும். இது வந்து வாட்டர் கேனில் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு, 49 rupees போட்டிருந்தது.
இது வந்து லெமன் பிழியிறது. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 69 rupees. இது கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. அப்புறம் இது மொரம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க, 49 rupees. ஏன்னா குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருந்தது, அந்த ஷார்ப்னஸ் எட்ஜில் அந்த ஷார்ப்னஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஆமாம். அப்புறம் மக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மி தான், 22 rupees. குவாலிட்டி நல்லா இருந்தது. ஸோ நம்பி வாங்கலாம், அந்தளவுக்கு ப்ராடக்ட்லாம் இருந்தது. எதுவுமே அதே தான், 7 piece கண்டெய்னர் ஆல்ரெடி பார்த்தோம், 129 price வந்துச்சு. இங்கே எல்லாமே போட்டிருப்பாங்க, நம்ம எது வேணாலும் எடுக்கலாம், அந்தளவுக்கு இருந்தது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே கிச்சன் ப்ராடக்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதே. ஸோ பாருங்கள், ஒரு ஒரு பொருளும் ஒரு ஒரு ரேஞ்சில் இருக்குது, அந்த குவாலிட்டிக்கேற்ற ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து குழந்தைங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் தான் சொல்லணும். இதுலேயே வந்து ஃபோக் இருக்குது, ஸ்பூன் இருக்குது, ப்ளஸ் ஒரு குட்டி டப்பாவும் இருக்குது, வாட்டர் கேன் இருக்குது. குவாலிட்டி நல்லா இருந்தது, 169 இது ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச். இப்போ பார்க்குறது சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வைக்கிற கண்டெய்னர் தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 15 rupees. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் கிளிப்பு. ஸோ நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா அதை கிளிப் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இது வந்து ஸ்பேட்சுலா, உங்களுக்கு தெரியும், இது பெருசாகவும் இருக்குது சின்னதாகவும் இருக்குது. ஸோ நான் 2 types வந்து நான் காமித்தேன். 99 rupees, அது 69 rupees அப்படி இருந்தது ரேஞ்சு, ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருந்தது, உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. இது வந்து மெஷரிங் கப், 69 rupees போட்டிருந்தது. ஸோ நம்ம குழப்பிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக ஒரு மெஷரிங் கப். ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம செய்யும் போது ஏதாவது அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து சிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ குப்பைகள் எல்லாம் சேர்ந்ததுன்னா அப்படியே எடுத்து போட்டுற மாதிரி. இதை நான் ஏன் காட்டுறேன், இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் ஏன் 89 அப்படின்னா, இதில் வந்து 3 blade இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ரோல் பண்ணி அப்படியே பண்ணிக்கலாம். இந்த பேஸ்கெட் 69 rupees, நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஏதாவது வெங்காயம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது குழந்தைங்களுக்கான வாட்டர் பாட்டில்ஸ் தான். ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் கூட ஓகேவாக தான் இருந்தது, ஆவரேஜாக இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வாட்டர் பாட்டில் வந்து 124. ஸோ அந்த ரப்பருமே வந்து சூப்பராக இருந்தது, நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஒரு ஒரு பாட்டில் ஒரு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது. இந்த பாட்டில் கொஞ்சம் ரேட்டாக தான் இருந்தது. ஸோ இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப், ஸோ ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கேற்ற ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இருந்தது. இந்த பாட்டில் 139. ஸோ இதுக்கு வந்து ஹேண்டில் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ குழந்தைங்க வந்து பிடிச்சிக்கிட்டு ஈஸியாக குடிக்கிற மாதிரி. ஸோ இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 49 rupees. இதுக்கு வந்து மேலே ஒரு கேப் மாதிரி இருந்தது, நீங்கள் தண்ணி குடிச்சிட்டாலுமே கேப் மாதிரி மூடி வச்சுக்கலாம். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து 49. ஸோ இதுக்குமே ஹேண்டில் 2 கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு கஷ்டப்படாமல் குடிக்கிறதுக்கு. நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம், ஒரு பெரிய வாட்டர் கேன் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இங்கே கண்டிப்பாக இருக்குது டிமார்ட்டில். ஸோ பெரிய வாட்டர் கேன் மாதிரியும் இருக்குது, ப்ளஸ் அதுக்கு டேப் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அந்தளவு ஒரு வாட்டர் கேன் இங்கே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது 3-layer ஸ்டோரேஜ் ரேக். இது வந்து ரெஸ்ட் ரூமில் வச்சுக்கலாம், வேணும்னா கிச்சனில் கூட வச்சுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 149. அதுக்கப்புறம் நிறைய ப்ரூம் ஸ்டிக்லாம் போட்டிருந்தது, ஒன்று ஒரு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிளிப்ஸு. ஸோ இது உட்டன் கிளிப்ஸ் வந்து 18 rupees இருந்தது, பிளாஸ்டிக் கிளிப்ஸ்லாம் வந்து 49 இருந்தது. அப்புறம் உட்டு மாதிரியே இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் பிளாஸ்டிக்கு, இது வந்து 79, நல்ல ஹெவி குவாலிட்டி. இது வந்து சில்வர் கிளிப்ஸ் வந்து 59 rupees போட்டிருந்தது. எல்லாம் ஒரு ஒரு டைப்பில் ஒரு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3-piece பேஸ்கெட்டு. இதோட MRP வந்து 140, ஆனால் அதோடய ஆஃபர் ப்ரைஸ் வந்து 129 தான். குவாலிட்டி நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 bowl இருந்தது, அதில் ஒரு ஸ்கூப் வந்து ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுவுமே நல்லா சூப்பராக இருந்தது, மிக்சிங் பவுல் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-liter கண்டெய்னர் தான், இதோட MRP வந்து 249. நெக்ஸ்ட்டு டஸ்ட்பின்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்சு 79 தான் இருந்தது. இந்த டஸ்ட்பின் வந்து 229 இருந்தது. நெக்ஸ்ட்டு பிரின்ஸ்வேர் ப்ராண்டும் இருந்தது, இது வந்து ஒரு சின்னதாக இருந்தது, 109 போட்டிருந்தது. அதை விட கொஞ்சம் பெருசு வந்து பார்த்திங்கன்னா 179 போட்டிருந்தது, நல்ல குவாலிட்டியாக இருந்தது, நம்பி வாங்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் சேரு.
இது வந்து 349 தான். ஸோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்காக ஒரு சின்ன குஷன் மாதிரில வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. இங்கே வந்து பேப்பர் பிளேட்ஸ் கூட இருக்குது. ஸ்டார்டிங் வந்து 99 ருபீஸ்லேருந்து அப்படியே பஞ்சாக இருக்குது. பாக்கு பிளேட் கூட இருக்குது இங்கே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கப்பு தான். ஸோ இங்கே ஒரு ஒரு கப்புமே ஒரு ஒரு வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ சிங்கிள் பீஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் வேணும் அப்படின்னா. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக தான் இருக்குது. யாருக்காவது கப் அண்ட் சாசர் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே இங்கே இருக்குது. ஸோ அதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய வெரைட்டி இருக்குது, ஒரு ஒரு வெரைட்டியுமே ஒரு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளேட் தான். ஸோ இது ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 29 இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. செராமிக்கும் இருக்குது, பிங்கானும் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஸ்பூன்ஸ் இருந்தது, குழந்தைங்களுக்கான பிளேட்ஸ் எல்லாம் இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த எலை பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 39 ருபீஸ் போட்டிருந்தது. குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்ததான் நம்ம மிக்கி மவுஸ் பிளேட் மாதிரி பார்க்குறோம். அந்த ரெண்டு காதில் வந்து ஏதாவது சட்னி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. 29 ருபீஸ் இது. செராமிக் தான். நெக்ஸ்ட் இந்த கரண்டி வந்து பார்த்திங்கன்னா 19 ருபீஸ். ஏதாவது நம்ம டைனிங் டேபிள் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம்னா நல்லா அழகாக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்குது. 69 இந்த மாதிரி பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்குது. 49 ருபீஸ், 69 ருபீஸ், 79 ருபீஸ் அப்படியே போகுது. பீங்கான் பிளேட்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. இது குழந்தைங்களுக்கான கேர்ள் பேபிக்கான ஒரு பிளேட்டு. இது வந்து 199 போட்டிருந்தது இந்த பிளேட்டு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பவுல் தான். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 29 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 39 ருபீஸ். அழகாக அது ஒரு குட்டி ஸ்டாண்ட் மாதிரி கிட்ட இருந்தது. இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா 29 ருபீஸ். இது வந்து அதை விட குட்டி பவுல், 29 தான் இதுவுமே. இந்த கப் எல்லாமே வந்து 49 ருபீஸ் தான் இருந்தது ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ எது எடுத்தாலுமே 49 ருபீஸ் தான் போட்டிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் ஏதாவது ஊற்றி வச்சுக்கலாம் இதுக்குள்ளே. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 99 ருபீஸ். இது எல்லாமே பாட்டில் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கண்டெய்னர். இல்லை ஏதாவது காஃபி தூள் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம், நட்ஸை கூட ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். ஸோ மேலேயும் அந்த மூடியுமே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருந்தது. இதுலேயுமே ஆயில் ஊற்றி வச்சுக்கிறது தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 149 போட்டிருந்தது.
இது ஒரு குட்டி கப்பு, ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஸோ இது வந்து 22 ருபீஸ் போட்டிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்வீட்டோ இல்லை நட்ஸு அந்த மாதிரி ஏதாவது வச்சு யாருக்காவது அப்படியே கிஃப்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்தது. 199 ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். இங்கே இண்டக்ஷன், ரைஸ் குக்கர், அயன் பாக்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்னர், ப்ளூடூத், ஸ்பீக்கர்ஸ், பேட்டரி, டார்ச் லைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க. இவங்களோட பிராண்ட் இல்லாமல் அதர் பிராண்ட் ப்ராடக்ட்ஸுமே வச்சுருந்தாங்க. ரேட் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரீசனபிளாக தான் இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் ஃபேன் தான், பேட்டரி ஃபேன் தான் நாங்கள் ரொம்ப பார்த்தோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபேன்லேயே பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டுமே இருக்குது, ப்ளஸ் வந்து அதில் பட்டனும் இருக்குது, ஹையர், லோ, ரொம்ப ஹை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது. அதே மாதிரி அந்த லைட்டுமே நல்லா இருந்தது. ஸோ ஒரு டெமோ பீஸ் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேனு. இதோட ரேட் வந்து 849. ஸோ ரேட்டுமே ரீசனபிளாக தான் இருக்குது. இன்றைக்காவது கரண்ட் போச்சுனாலுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது போக மிக்ஸி, கிரைண்டர் மாதிரியான பொருட்களும் இங்கே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கிச்சன் ப்ராடக்டை அள்ளிட்டு போயிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பூஜை பொருட்கள் தான். இங்கே வந்து குத்து விளக்கு, சின்ன விளக்கு, சைடு விளக்கு, அப்புறம் பெல்லு, ஆர்த்தி தட்டு, சொம்பு எல்லாமே இங்கே இருக்குது. ப்ரைஸுமே அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் நல்லா வெயிட்டாக இருக்குது, அது ரொம்ப வந்து முக்கியமானது. ஸோ நம்ம பித்தளை சாமான் அப்படின்னாலும் நல்லா வெயிட்டாக தான் எடுக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த வெயிட் இங்கே கண்டிப்பாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சில்வர் பொருட்கள் தான். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 109 ஸ்டார்ட் ஆகி 639 வர முடியுது. ஸோ எல்லா பாத்திரமும் நல்ல வெயிட்டாக தான் இருக்குது, வெயிட் லெஸ்னே சொல்ல முடியாது, நல்ல குவாலிட்டியாக வெயிட்டாக தரமாக இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா சில்வர் பாத்திரமும் ஒரு கிளான்ஸ் டச் பண்ணிட்டு ஏதாவது வாங்கிட்டு போங்க. அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறதெல்லாம் வுட்டில் நான் பார்த்தேன், அதுவும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வுட்டில் நான் இதுவரை பார்த்ததில்லை. இப்போ வுட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த பெப்பர்லாம் நம்ம வேணும்னா இடிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஐட்டம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வெளியே ஃபுல்லாக பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, உள்ளே சில்வர் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 119. ஸோ அது பார்க்கவே கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. இது வந்து கண் தட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஹோல்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது வடி கட்டுறதுனாலும் வடி கட்டிக்கலாம். இதுலேயுமே வந்து ஒரு 3 செட் இருந்தது. ஸோ 149 போட்டிருந்தாங்க. 3 பீஸ் இருக்கும் அப்படியே, அதே மாதிரியே பெருசுலேருந்து சின்னது வர 3 பீஸ் இருக்கும். இது வந்து 149. இதுலேயே இன்னொரு ரேஞ்சும் இருந்தது 159. குவாலிட்டியுமே நல்லா இருந்தது, நல்லா வெயிட்டாக இருந்தது ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே. ஸோ நம்பி வாங்கலாம் இங்கே. நெக்ஸ்ட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் பார்த்தேன், பாட்டம் வந்து சில்வர்லேயும் மேல் டாப் வந்து பிளாஸ்டிக்லேயும் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததான் நான்ஸ்டிக் தவா, பேன்ஸ், குக்கர்ஸ் எல்லாமே இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃப்ளாஸ்க்குமே நிறையா இருந்தது, 1 லிட்டர் இருந்தது, 500 ml இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லேயுமே வச்சுருக்காங்க. ஸோ என்ன தேவையோ இங்கே வந்து அள்ளிட்டு போகலாம்.